ஹாய், அடிக்கிற வேலுக்கு ரொம்ப சூப்பராக ரோஸ் மில்க் ஜெல்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்மளோட உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக 10 கிராமில் அகரகர் பாக்கெட் எடுத்திருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதை நான் கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கேன். நல்லா ஊறியிருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமே குக் ஆயிரும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நான் பாதி ஜெல்லி மட்டும் ஊற்றிக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப் போல் ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இன்னொரு பாதி அகரகரில் நான் 1 டம்ளர் நல்லா திக்கான காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாலும் அகரகரும் நல்லா கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்திருக்கேன். நல்லா செட் ஆகிடும். ஓரங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப்